for the three magical words, I am pregnant. Experience the miracle at ARC. Thank you so much. Sri Guru Bhyo Namaha. First of all, in the concept, I am going to say அந்த ப்ரோமோலே பார்த்துருக்கலாம் நீங்கள். என்னுடைய ஷோஸில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து இப்போது ஒரு மினிமம் 3 to 3.5 hours ஷோ பண்ணும்போது ஒரு செக்மெண்ட் வந்து ஆடியன்ஸ் ரெக்வஸ்ட், தமிழில் எப்படி சொல்லலாம், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு 30 minutes அந்த செக்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸில் வந்து நிறைய சாங்ஸ் வரும். இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப பெருமையாகவே சொல்வேன், அந்த செக்மெண்ட் நான் அனௌன்ஸ் பண்ணோன்னே அதுக்கு தனியே ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும் எனக்கு, நேர் விருப்பம்னு. பிகாஸ் அதுக்காக காத்துட்ருக்காங்க. நாங்கள் என்ன தான் சாங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் வாசித்தாலும் அந்த நேர் விருப்பம்னு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நம்ம வாசிக்கும் போது அது இன்னுமே வில் பி மோர் ஹாப்பி. இப்போது இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறேன், இப்போ நான் வீணையோடு வந்திருந்தேன்னா வாசித்து காமிச்சிருப்பேன், பட் இப்போ நீங்கள் அங்கேயிருந்து ஒரு பாட்டு கேட்குறீங்க, நான் அதை வாசிக்கிறேன், இன்னொருத்தவங்க இன்னொரு பாட்டு கேட்குறாங்க, அந்த பாட்டு ஃபுல்லாக வாசிக்கிறனாலும் ஒரு 2 lines வாசித்தாலும் தே வில் பி ஹாப்பி. நமக்கு பிடிச்ச பாட்டு ஒருத்தர் நமக்காக வாசிக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த டியோ ஹகமனிக் சீரீஸ் கான்செப்ட். வீட்டுக்கு வரும்போது நானும் அந்த உமா மகேஷனுடைய ப்ரோன்னு கூப்பிடுவோம், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ டோல்ட் இன் லைக் ஷுட் டூ சம்திங், ஏதாவது புதுசாக பண்ணணும் ப்ரோ அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கான்செப்ட் பற்றி சொன்னேன். ஸோ அப்படி உருவானது தான் ஒரு நாள் ஒரு பாடல் ஒரு நிமிடம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த டியோ ஹகமனிக். இந்த கான்செப்ட் பேர் எப்படி வந்ததுன்னா எல்லாமே யோசிச்சோம், 1 minute சீரீஸ் அப்படின்லாம் யோசிக்கும் போது இப்போ சட்டுன்னு நம்ம யார்ட்டே கேட்க மாட்டோமா, ஹலோ டியூ ஹேவ் அ மினிட் அப்படின்னு கேட்க மாட்டோமா, அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் டியூ ஹேவ் அ மினிட் சீரீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு. நிஜமாகவே நான் நினச்சது ஒரு 30-40 வீடியோ தான், அதாவது ஒரு மாதம் ஒரு 10 நாள் போகும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வந்து அது March 21st என்னுடைய 366th வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நிஜ காரணம் வந்து மக்கள் தான். இது சும்மா ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம பண்ணுறோம், அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு டிக்னிட்ரிஸ்லாம் கூப்பிட்டு மீடியா கூப்பிட்டு நம்ம வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லலை. நிஜமாகவே அதுக்கு காரணம், இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் மக்கள் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இங்கே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற மை மியூசிஷியன்ஸ் மை பேண்ட், கண்டிப்பாக அதுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்தது June 30th வந்து லாஸ்ட் இயர் June 30th வந்து 100 60 minutes 60 songs நாங்கள் 100th day வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வி என்டர் இன்டூ ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அண்டு அதுக்கப்புறம் எங்கள் ரெக்கார்டை நாங்களே பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் 100 minutes 100 songs அண்ட் வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு என்டர் கின்னஸ் பார்க்கலாம், அதுவும் பை காட்ஸ் கிரேஸ் அதுவும் உள்ளே வருவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ண ஃபஸ்ட்டு நபர் வந்து விஜய், எனக்கு அப்புறம் பேசுவார் அவர், நான் சொல்லிட்டேன் செல்வெற்றி விஜய். ஒரு வார்த்தை கூட அவர் யோசிக்கல, பிகாஸ் அவரும் நிறைய பிஸி, நிறைய ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு செல்வெற்றி. ஸோ அவர் நான் சொன்ன அடுத்த நிமிஷம் சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இம்மிடியேட்டாக உடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, லவ் யூ. என்ன சாங்ஸா, 100 பாட்டும் சொல்ல சொல்கிறீங்களா? அப்போ எல்லாமே நிறைய வரும் அப்படி ஒருத்தர் பாட்டு மட்டும் எடுத்து நான் வாசிக்கல அந்த மாதிரி. இவ்வளோ நாளாக மியூசிக் பண்ணிக்கலாம், ஏன் சினிமாவுக்கு வந்து நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகலை? ஏன் இதோ 2020 கண்டிப்பாக வரேன். ஆ படம் கமிட் பண்ணிட்டீங்களா? வருமே வரும், இதோ அவர் சொல்வார் உங்களுக்கு, இதை நின்றுட்டுருக்காருங்க, ஒரு மூலியமாக தான் வரும் ஃபஸ்ட்டு நியூஸு. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி ரெடி ஆகிடுச்சு, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஷூராக. சார் இது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பேண்டாக இருக்குமா இல்லை ஓன்லி கிளாசிக்கல் கர்நாடிக் பேண்டா? இது இந்த கான்செப்டா? கான்செப்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபிலிம் ஃபியூஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் பேண்ட் மாதிரி? வெஸ்டர்ன் பேண்ட் இல்லை, இட்ஸ் நாட் அ வெஸ்டர்ன் பேண்ட், இட்ஸ் அ பேண்ட் வேர் வி பிளே ஆல் டைப்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ யா
கரெக்ட். நிஜமாவே வருத்தமாக தான் இருக்கு. நிறைய வீணை மட்டும் இல்லை, நிறையா நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஃபிலிம் சாங்கில் வந்து குறைஞ்சி போச்சுங்கிறது வந்து நிஜமாவே ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனால் மறுபடியும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நினைச்சு கூட சந்தோஷமாகவும் இருக்கு. கண்டிப்பாக வந்துடும் கூடிய சீக்கிரத்தில், கண்டிப்பாக வரும். ஆஸ் அ வீணா பிளேயர் கண்டிப்பாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பேன். இல்லை அதை பற்றி வந்து தப்பு கிடையாது, பட் அதே சமயத்தில் வெளி மாநிலங்களை கூப்பிட்டாலும் உள்ளூர் கலைஞர்களும் அதில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, பட் அது குறையிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. அது அந்த மியூசிக் டைரக்டர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் பண்ணும்போது ஏன் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், பட் அது ஏன் அவங்க அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நிஜமாகவே எனக்கு பதில் இல்லை. எனக்கு அது அவங்க டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த மியூசிக் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது நடி கூப்பிட்ருக்காங்க சார், பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பி ஃப்ரேங்க். இல்லை நடிக்க, இப்போ நான் நடிக்க போனேன் என்ன தெரியுமா, இப்போ வந்து நடிக்கணுங்கிறதுக்காக சொல்ல, நடிக்க போனேன் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய டேட் நம்மளுடைய டேட்ஸ் அங்கே வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய கான்சர்ட்ஸ்லேயே பிஸியாக இருக்கும்போது அங்கே போய் நம்ம ஒரு ஷூட்டிங்க்கு போயிடுச்சுன்னா 5 மணி ஆனோடனே எனக்கு கச்சேரிக்கு டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் ஒத்து வந்ததுன்னா மேபி நடிக்கலாம். என்னடா சிரிக்கிறேன். ஐயோ ஒரு நிமிஷம், கை தட்டுறதுக்குன்னு வீட்டிலேருந்து ஒரு 10 பேரை கூட்டி அந்த தட்டுங்களேடா தட்டுங்களேடா.